வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ். இன்றைக்கி வந்து நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாங்க வந்திருக்கோம். வாணியம்பாடி சந்தை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து வாரந்தோறும் நடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வாணியம்பாடி மாட்டு சந்தை உகாதி பண்டிகையை முன்னிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட்டு மாடுங்க நிறையா வரும், ஸோ கரவல் மாடுகளும் நிறையா வரும். ஸோ ஒரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாணியம்பாடி வந்து ரீச் பண்ணிட்டோம். சரியாக வந்து ஒரு 6:30 தற்போதைக்கு ஒரு 6:30 ஆகுது. ஸோ மாடுங்கள்லாம் வந்து வந்துட்டுருக்குது. 6 மணிக்கு வந்து சந்தை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து இந்த சந்தை தாங்க எனக்கு வந்து குறைவான தூரம் அப்படின்னு சொன்னால், குறைவான தூரம்னா கூட கம்மி இல்லையா, 40 கிலோமீட்ரு, அப் அண்ட் டவுன் வந்து 80 கிலோமீட்டர் ஆகுது. வாணியம்பாடி சந்தை நல்லாயிருக்கும். உகாதி பண்டிகையில் எப்படி மாடுங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு லைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணோம். ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லோருமே வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ வந்து உங்களுக்கு கவர் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். செம குளிருங்க. காலையில் கிளம்பி வரும்போதும் பார்த்தீங்கன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் காலையில் போனால் தான் மாடுங்களாம் வந்து பார்க்க முடியும். அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் காலையில் கிளம்பி வந்தாச்சு. சந்தையை நெருங்கிட்டோம், போயிட்டு பார்க்கலாங்க. மாடுங்க வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்தைகிட்ட வந்தாச்சுங்க, சந்தை வந்தாச்சு. சந்தை பார்த்திங்கன்னா மாடுங்கள்லாம் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. மாடுங்கள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இல்லைங்க. மாட்டுங்கெல்லாம் வேறு இறக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. என்ன கொஞ்சம் வண்டி வந்து அப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே போவாங்க. ஒரு மாடு ஒன்று மயில பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நாட்டு மாடுங்கள்லாம் நிறையா வந்துருக்குங்க. நாட்டு மாடுங்கள்லாம் பரவாயில்லைங்க. அப்பா அதெல்லாம் இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்க. என்ன மாடா, ரன்னிங் மாடாண்ணா அது? ரன்னிங் மாடா? நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது மாடு. மாடு எல்லாம் வந்துட்டு இருக்கா. ஆஹா, மாடு நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்குது. கிடாரிங்க, கிடாரி கிடாரி அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க, இங்கெல்லாம் மாடுங்க அதிகமாக தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. கரோல் மாடுங்க நிறைய வந்திருக்கு. பாருங்க, தலைவர் வந்து ஒரு மாடு பிடிச்சிட்டு வந்திருக்காரு. மாட்டு பசுமாவு மசனையா இருக்கு. தலைவரா, 1 தேதி தந்தியா?
ரெண்டா வாங்கிட்டீங்களா அது வித்து? ஓ சரி 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 சரி. அரையெல்லாம் ஹெச்அப் கண்ணுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனை ரெண்டு தேர்ந்தீங்களா? தெருவுல போட்டுதாங்க காலை குமார் வர்ற மாடு சொல்லியிருக்காரு. கருப்பு கருப்பு என்ன பண்ணல இது என்ன? கடையா? கடையா முளப்பு. என்ன ப்ரோ வாங்கறது வந்தீங்களா? வாங்க போறீங்களா? பார்க்க வந்தீங்களா? மாடு வந்துக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல. கடை முளப்பாங்க. குமார ரன்னிங் ஓடின மாடு அப்படின்னு சொல்றாரு. பிளாக் கலரு அம்மன் இருக்குது. என்ன ரேட்டுன்னு தெரியல. இருபத்தாறு சொல்லிருக்காங்க. வேற பேசிட்டு 26,000 சொல்லிருக்காரு. ரன்னிங் ஓடுற மாடம் அப்படியே ஆய் சொல்றேன். கண்ணு பாருங்க, காளை கண்ணுக்குட்டி பாருங்க. பிள்ளை பிள்ளை கலருங்க நல்லா இருக்கு. நம்ம வளப்பு குட்டிங்க, அது ரன்னிங் குட்டி இல்லை வளப்பு குட்டி. நல்லா இருக்குது பிள்ளை கலர். ஜம்முன்னு இருக்குது குட்டி. வளர்க்குறதுக்கு வாங்கிட்டு போகலாங்க. எவ்வளோ சொல்லுங்க? 25,000 சொல்லிருக்காங்க. மாடு வந்துட்டே இருக்குங்க. நிறைய மாடு வந்துட்டு பண்டிகைன்றதுனால பாருங்க நிறைய வந்துட்டு இருக்குது. பாருங்க எல்லாம் ரன்னிங் மாடு மாதிரி தெரியுது. ஜம்மனு ஜம்மனு போயிட்டு இருப்பாருங்க காலைங்க. ஜவாத் மலையிலேருந்து வந்துட்டு இருக்க மாடு இதெல்லாம் அங்கே இடமே இல்லைங்க. வண்டி நிறையா வந்துருக்குது. மாடுங்களாம் வந்துருக்கு நிறையா. நல்லா வண்டி மாடுங்க இன்னைக்கு வந்துருக்குற வண்டி மாடுங்க இதெல்லாம். இதுவரைக்கும் இப்போ ஒரு ஒரு 4 ஜோடி 5 ஜோடி வந்துருக்குங்க வண்டி மாடு. வண்டி மாடுங்க நல்லா ஜம்மன் இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற வண்டி மாடுங்க. வண்டி மாடுங்கள்லாம் அப்படியே போய் பார்ப்போம். ஜம்மன் இருக்கு. எல்லாம் கடை முளப்புங்க. எந்த ஊர்ல இருந்து வந்தவங்க? வேலூரா? வேலூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 100,000 சம்திங் எல்லாம். 100,000 சம்திங். சரி சரி. எல்லாம் வெளியே இருக்காங்க வண்டி மாடுங்க நிறையா. எல்லாம் பார்ப்போம். இது எல்லாம் கடை முளப்பு தான் மாடை. இது எந்த ஊரில் தானே கொண்டு வந்துருங்க? வாணிபடி மாடு தான்.
எவ்வளோ சொல்லிடுங்க? 85 இது 85ங்க. இந்த ஜோடி பாருங்கள், நல்லா இருக்குது, நல்ல ஹைட்டு, நல்ல முளைப்புங்க. 85,000 சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஜோடி இருக்குங்க. இதோ வண்டி மாடுங்க. இப்போ வண்டி மாடுலாம் நல்லா செம்ம ஹைட்டாக இருக்குதுங்க. இதெல்லாம் கொம்பு பாருங்கள், கொம்பு பார்க்கும் போதுமே நல்லா சரியான பிரம்மாண்டமான கொம்பாக இருக்குது. எந்த ஊர் மாடுதோ? ஆம்பூரா? சரி சரிங்க, ஆம்பூர்லேருந்து கொண்டு வந்துருக்காங்க. எவ்வளோ ப்ரோ சொல்லிடுறீங்க? 80,000 சொல்லிடுறீங்க. ஓகே, கேட்டாங்களா ப்ரோ எவ்வளோ கேட்டிருக்காங்க? ஓ அப்படியா, 80 வந்து தான் கொடுப்பீங்க. சரி சரி சரி, 80,000 வந்து தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுங்கன்னா நல்லா நல்லா பெரிய மாடுங்க. ஜம்மன் கொம்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு, சரியான லென்த்து கொம்பு, செம்ம லென்த்தில் இருக்கும். மயிலைங்க பாம்பூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, சரியான சைஸாக இருக்கு. இது இன்னொரு ஜோடிங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு மூணு ஜோடி பார்த்துருப்போம். இது இன்னொரு ஜோடியாக, இதுவும் மயிலை. இது எந்த ஊர் மண்ணா? இது எந்த ஊர் மண்ணா? பேர்னமட்டிலேருந்து கொண்டு வந்துருக்கேன். இப்போ ஒரு ஜோடி தான் கொண்டு வந்தீங்களா? ஓ சரிண்ணா, சரிண்ணா. நீங்கள் நிறைய மாடு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆ ஓகே, இது எல்லாம் கடை கடையாரிச்சிங்களா? ஆமாம் கடைண்ணா. இது எவ்வளோ ரேட் சொல்லிடுறீங்க? 110. எவ்வளோ கேட்டிருக்காங்க? 95 கேட்டிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. அண்ணா வந்து பேர்னம்பட்டிலேருந்து வந்திருக்காருங்க. ஆ 1-5 சொல்லியிருக்காரு. ஏதோ சரியான ஐட்டம் மாடுங்க, இல்லை வண்டி மாடுங்க, செம்மையாக இருக்கு, செம்ம ஐட்டுங்க மாடு. எவ்வளோ ஐட்டு இருக்கு பாருங்கள், 1-5 சொல்லியிருக்காங்க. அப்படி எப்படின்னு 1,00,000 ரூபாய்க்கு வந்து முடிச்சிருவாங்க. இங்கே ஒரு ஜோடி மாடுங்க, இதுவும் வண்டி மாடு தான் பாருங்க, நல்லா பெரிய சைஸ் மாடுங்க. எந்த ஊர் மண்ணது? அகரஞ்சேரி. அகரஞ்சேரி எங்கன்னா? பள்ளிகொண்டா பக்கம். பள்ளிகொண்டா பக்கம். சரி 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 சரி, எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 110 சொல்லிடுங்க. ஒரே ஒரு ஜோடி தான் வந்துனீங்களா? ஒரே ஜோடி. ஓ இன்னைக்கு வந்து ஒரு ஜோடி தான் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. மாடு வெளியே நிறைய நிற்குதுன்னு சொன்னாங்க. வண்டி மாடு வெளியே நிற்குது, நிறைய நிற்குதுன்னாங்க. அதான் சரி 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 சரி, 110 சொல்லியிருக்காங்க. பேர்னம்பட்டு அகரஞ்சேரியிலேருந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதுவும் நல்லா பெரிய சைஸு, சரியான ஹைட்டுங்க மாடு. அகரஞ்சேரி 110,000 ரூபாங்க. நல்லா ஜம்மன் இருக்கு. ஒரு 110,000 பிளாக் மயில. இந்த ஏரியா ஃபுல்லா எல்லாமே வண்டி மாடி தான் நிக்குதுங்க. ஃபுல்லா வண்டி மாடுங்க. வீட்டில் பக்கம் ஒரு 5 ஜோடி நிக்குதுங்களா? இதோட ஒரு 6 ஜோடிங்க. எல்லாம் 100,000. சில ஜோடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000 வந்து சொல்லிட்டுருக்காங்க. இன்னும் நிறைய மாடுங்க வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.